श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासती यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभे जनवल्लभं जयन्ते सम्भवं धाम वैजयन्ते विभूषणम्। கிருஷ்ணானுபவத்துல மகர்ஷி நம்ம எல்லாரையும் தெளிக்கும்படியாக பண்ணிருக்க இந்த அத்தியுதமான ஒரு சன்னிவேசத்துல நாம போன வாரத்துல திருணாவர்த்த வதத்தை பார்த்தோம். சில சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா விஷ்ணு புராணத்திலையும் அந்த பகவத் அனுபவத்துல அந்த கிருஷ்ணானுபவத்துல உண்டான சேர்த்திட்டங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாகவதத்திலையும் சொல்லிருக்கு, பாகவதமே முக்கியமாக அந்த கிருஷ்ணானுபவத்தை சொல்றதுக்காகவே அதுக்காகவே ஏற்பட்ட ஒரு புராண விசேஷம். சில சில விஷயங்கள்லாம் விஷ்ணு புராணத்துல சுருக்கமா சொன்ன விஷயங்கள் இங்க பாகவதத்துல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கின்றன. விஷ்ணு புராணத்துல அந்த திருணாவர்த்தனுடைய வதமே அங்க தெரியல, சமுதாயமா சொல்லியிருக்கார் அவ்வளவுதானே தவிர அங்க விஷ்ணு புராணத்துல வரைச்சே பார்த்தோம்னாக்க பூத்தன சம்ஹாரம் சகடாசுர வதம் இதெல்லாம் இருக்கு, திருணாவர்த்தனுடைய இதை சொல்லல. ஆனா இங்க வந்து திருணாவர்த்தனுடைய வதத்தையும் சொல்லியிருக்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் நாம பார்த்தோம். அந்த அற்புதமான விஷயம் என்னன்னாக்க, கண்ணன் அந்த யசோதையினிடத்துல ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருக்கச்சேயே ஒரு கொட்டாவி விடுற, கொட்டாவி விடச்சு அந்த வாய பாக்குறான், கண்ணனுடைய வாக்க பாக்குறான். பார்த்த உடனே மொத்த பேருக்கும் ஒரு பெரிய அவளுக்கே ஒரு ஆச்சரியம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தை வாயுள்ள லோகம் மொத்தம் இருந்துட்டு இருக்கு, அதை பாக்குறான். இத பார்த்த உடனே அவளுக்கும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் வந்துட்டு, ஏதஸ்மின் மகாபாக பிரீத்தியும் குருவந்தி மாணவ, அதோட இல்லாத அவளுடைய ஒரு பாக்கிய விசேஷத்தினால, யசோதையினுடைய பாக்கிய விசேஷத்தினால மொத்த லோகமும் குழந்தையினுடைய வாயில தெரியுது. கம் ரோதசி ஜோதிஹி அநீகம் ஆசாக சூரியந்து வந்திஹி வன்னி ஸ்வசனாம்புதீஷ்ட த்விபான் நகாஸ்தது துஹித்ரு வனானி பூதானி யானி ஸ்திர ஜங்கமானி. லோகத்துல ஜங்கமும் தாவரம்னு சொல்லக்கூடியவைகளாக எவையவை உண்டோ எல்லாமே தெரிகிறது. அது உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா வாயுள்ள ஒரு யசோதை தெரிகிற, அந்த யசோதை கண்ணனுக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறதையும் தெரியறது, அதுவும் தெரியறதா. அது உள்ள இத பார்த்த உடனே சாவீட்சிய விஸ்வம் சகதா ராஜன் சஞ்சாத வேபதுகும் சம்மீல்ய மிருகசாவாட்சி கண்ணம் முடிக்கிறாளா நேத்ரே ஆசீத் சுவிஸ்மிதா. உள்ளுக்குள்ள ஒரு சிரிப்பு ஏற்படுறதுதான். என்னத்துக்காக ஒரு சிரிப்பு ஏற்படுறது அப்படின்னா, இவளுக்கு உள்ள வரக்கூடிய சிரிப்புக்கு காரணம் சர்வலோகத்துக்கும் மாதஸ்தானத்திலையும் பிதஸ்தானத்திலையும் இருந்துருக்கிற எம்பெருமானே எனக்கு குழந்தையாக பிறந்திருக்கான் பார்த்தையான்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தோட அவள் இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. இங்க ஒரு விஷயத்த நாம பார்க்கணும், தேவகிக்கு குழந்தை பறக்கச்சேயே தான் யாருன்றத பெருமாள் காண்பிச்சு கொடுத்தேன். யசோதைக்கும் ரொம்ப சீக்கிரத்திலேயே சன்னிபானம் பண்ணிட்டு இருக்கிற சன்னிவேசத்திலேயே தான் யாருன்றத பெருமாள் காண்பிச்சு கொடுத்தேன். ஆனா தேவகியும் யசோதர் ரெண்டு பேருமே தமக்கு குழந்தையாக வாய்த்திருக்கிற கண்ணன், அவர் சாதாரணமானவர் இல்ல, சாட்சாத் பரமாத்மா தான் என்பதை தெரிஞ்சுட்டு இருக்கா. தெரிஞ்சுட்டும் கூட
அந்த மாத்ரு வாத்சல்யம் இருக்க அது இந்த சர்வேஸ்வர பாவத்தையும் காட்டிலும் எஞ்சி நிக்கிறதா அம்மான்ற ஒரு அந்த வாத்சல்யம் தான். சர்வேஸ்வர பாவம் வந்துட்டுன்னா எல்லாமே போயிட வேண்டியது தானே. அப்ப கண்ணனை விழுந்து சேவிக்கலாம் இல்லையோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அதெல்லாம் நினைக்க தோணவே இல்லையா. உத்தர க்ஷணத்துல அவர் நினைக்கிறது இவன் தன் குழந்தை அப்படின்றதுதான் நினைக்கிறாளே தவிர இவன் சர்வேஸ்வரன்ற அந்த பாவமே அவளுக்கு வரல. இதுதான் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால தான் அவர் சொல்ற அந்த குழந்தைய உபசம்பர விஸ்வாத்மன் தேவகி கேட்டான். அப்ப கண்ணா நீ வந்து சதுர்புஜத்தோடையும் எம்பெருமானுக்கே உண்டான ஒரு சுரூபத்தோடையும் நீர் அவதரிச்சிருக்கே, உமக்கு ஏதான கம்சனால அனர்த்தம் வந்துட்டோம்னா என்ன பண்றது? ஆகையால நீர் உபசம்பர விஸ்வாத்மன் உமக்குன்னு ஒருக்கக்கூடியதான அந்த திருமேனி, அந்த திருமேனிய நீர் மறைச்சுக்கோன்னு பிரார்த்தனை பண்ணாங்க தேவகி. அது எதனால அப்படின்னாக்க அவளுக்கு வந்து இவரிடத்துல இருக்கக்கூடிய கண்ணனிடத்துல இருக்கக்கூடிய பரிவு நாள். அதே மாதிரி யசோத பிராட்டிக்கு என்னன்னு கேட்டா உத்தர க்ஷணத்துல இவ மறந்து போயிட்டாளாம். இந்த கண்ணனை தான் நான் இதுவாக பார்த்தேன், கண்ணன் வாயுள்ள விஸ்வரூபம் மட்டும் இருந்ததுன்றதையே அவ மறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்ற. ஏன்னா அம்மான்ற முறை இருக்க அதுதான் மேலோங்கி இருக்குன்னு. இப்படி நந்தகோகுலத்துல யசோத பிராட்டி கண்ணனோட ரொம்ப சந்தோஷமா இருந்தா நந்தருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு குழந்தைக்கு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுத்து, இன்னும் பெயர் வைக்கணும். எப்படி பெயர் வைக்கிறது, யார் பெயர் வைக்கிறது, என்ன பெயர் வைக்கிறது, இதெல்லாம் பெரிய விசாரம். வசுதேவர் மதுரையில இருந்தாலும் கூட இந்த குழந்தைகளுக்கு அந்தந்த வேலையில பண்ண வேண்டிய சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும். அவர் ஜெயில இருக்கச்சேய மானசீகமான சம்ஸ்காரம், ஜாதகர் மாதிரிகள் எல்லாம் பண்ணிட்டு பிறக்கச்சே பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் அவரே பண்ணிட்டு இப்ப குழந்தைக்கு ஜாதகர்மாவுக்கு அப்புறமா நாமகரணம் பண்ணணும். நாமகரணம் பண்றது இவெல்லாம் கத்திரியாள். கத்திரியாளுக்கு பிராமணால முன்னிட்டுதான் கத்திரியாள் எல்லாம் அதை பண்ணுவா. அங்க கூட ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க அவளுடைய குலகுருவா இருக்கிற வசிஷ்டர் ஹோமம் எல்லாம் பண்ணுவே, ராமர் வந்து அந்த இடத்துல எழுந்தருள் இருப்பேர் அப்படிதான் சொல்லி சொல்றது. அந்த மாதிரி பிராமணால முன்னிட்டு அவ குல குருவை முன்னிட்டு தான் எல்லா காரியமும் பண்ணுவார். கர்கஹா புரோஹிதோ ராஜன்னு எதுவுனாம் சுமஹா தபாகாம் பிரஜஞ்சகாம நந்தசிய வசுதேவ பிரச்சோதிதா. கர்கர்னு ஒரு பெரிய மகர்ஷி, அந்த மகர்ஷி எதுவம்சத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அவர் தான் குலகுருவாக இருந்த. இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு வசிஷ்டர் குலகுரு, ஜனகருக்கு சதானந்தர் குலகுரு, அந்த மாதிரி யது வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கர்கர் தான் குலகுருவாக இருந்திருக்க. வசுதேவர் என்ன பண்ணாரா, கர்கரை கூட்டு இப்ப எனக்கு பிறந்த குழந்தை தான், இது ரகசியமான விஷயம், இந்த குழந்தை தான் திருவாயிர்பாடியில கண்ணனாக வளர்கிறான், அதாவது நந்தகோபருடைய குழந்தையாக வளர்கிறான், அவனுக்கு நீர் போய் பேர் வச்சுட்டு வரோம், அந்த நாமகரண சம்ஸ்காரம்ன்றது ஒண்ணு பண்ணணும் இல்லையோ, இது நாளாயிப்போச்சு, அந்த குழந்தைக்கு நீ சம்ஸ்காரம் பண்ணிட்டு வரோன்னு சொல்ற. அதுக்காக அவர் அங்கிருந்து கிளம்பி வரேன். அவர் வந்த உடனே தந்திருஷ்டம் பரம பிரீதா பிரத்யுத்தாய கிருதாஞ்சலி ஆனச்சோதோட்சதியாம் பிரணிபாத புரஸ்தரம். திருவாயிர்பாடிக்கு வரே, நந்தகோபுருடைய திருமாளிகைக்கு அவர் வரே. வந்த பார்த்த உடனேயே நந்தகோபுர் அங்கேருந்து போறேதான், அவர் போய் விழுந்து சேவிக்கிற, சேவிச்சு எப்படி சேவிக்கச்சேயே என்ன நினைக்கிற அப்படின்னு, பெருமாள் வேற அவர் வேற இல்லைன்னு நினைக்கலையாம். அவர் பெருமாளேன்னு நினைச்சுண்டு அவர் சாட்சாத் அதோட்சதன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு, அந்த பெருமாளே நம்ம மாத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு. பிராமணன் சர்வா தேவதாக பிராமணர்கள் தான், பிராமணர்களிடத்துல எல்லா தேவதைகளும் குடிகொண்டிருக்கிறார்கள்னு வேதமே சொல்றது. அப்ப பெருமாளும் பிராமணரிடத்துல இருக்கான்றதுனால பிராமணனா இருக்கு, அவர் வந்திருக்கார், அதுலயும் பெரிய
மகரிஷி அவர் தமது கிரகத்துக்கு வந்திருக்கச்சு அவருக்கு எல்லா விதமான பூஜை பண்ணிறாம் சூபவிட்டம் கிருதாதித்யம் கீராசோதயாஹ முனிம் ஆனச்சாதோட்சதியா பிரணிபாத புரஸ்தரம் நந்தயித்வா பிரமீத் பிரம்மன் பூர்ணஸ்ய கரவாம கிம். இங்க ஒரு விசேஷம் பார்க்கணும். அதிதி சத்காரம் பண்ற நம்மள மாதிரி இருக்கிறவன் யாரா ஒரு பெரிய மனுஷனாத்துக்கு போறோம்னாக்க ஏதோ ஒரு விருப்பத்தோட ஏதோ ஒரு வஸ்துவை கேட்கணும்ன்றது ஏதோ ஒரு விரும்பம் இது விரும்பணும் இதை கேட்கணும் இதை வாழ்ந்து பெற்றுக்கொள்ளணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நாம போவோம். கர்கர் பெரிய மகர்ஷி அவர் பூர்ண காமர் அவருக்கு எதுவுமே தேவையில்லை இருக்கிறதுல சந்தோஷப்படுறவர். அது வந்து அவள்லாம் அஸ்வஸ்தன விருத்தி பண்றவ. அஸ்வஸ்தன விருத்தின்னா நாளைக்காக ஒன்னு வச்சுக்காத பெருமாளிடத்துல ஒரு மகாவிஸ்வாசத்தோட இருப்பார். நாம் எல்லாரும் பெருமாளுடைய தாசபூத்தர்கள். சுவாமியா இருக்கிறவா தன்னுடைய தாசர்களை எந்த ஒரு சமயத்திலையும் பட்டினி போட மாட்டா. அதையெல்லாம் நாளைக்கு என்னைக்கு என்ன கொடுக்கணும் அதை பெருமாள் நாளைக்கு கொடுக்க போறே அதுக்காக நான் விசாரப்படுவானான்னு அவள்லாம் இருந்துட்டு இருக்கிறவா. அவள்லாம் மகாத்மாக்கள் என்ன இருக்கிறோ இருக்கிறத கொண்டே பூர்ண காமர்களாக இருக்க இது போனோம் அது போனோம்னு எண்ணாதவராக இருந்துட்டு இருக்கிறவர். அவருக்கு அதிசய சத்காரம் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு ஆசனம் போட்டு அந்த இடத்துல உட்காண்டறான். உட்காண்ட உடனே மதுரமான வாக்குனால நந்தகோப்ப அவரை பார்த்து கேட்கிறேன் இந்த ஹே பிரம்மன்னே அவர் பிரம்மரிஷியா இருக்கிறதுனால கர்கரை பார்த்து சொல்லி சொல்றேன் உமக்கு எதுவுமே தேவையில்லை நீர் பூர்ண காமர் இருக்கிறதுல கொண்டு சந்தோஷம் அடைகிறவர் நீர் உமக்கு இது வேணும் அது வேணும்ன்ற எண்ணமே இல்லாதவர். அப்படி இருக்கச்சே இந்த ஆத்துக்கு நீர் வந்திருக்கேன்னாக்க ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வந்திருப்பேர். அந்த காரணம் என்னவாக இருக்கணும்னாக்க உமக்கு ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வேணும் என்னென்ன பெற்றுக்கொள்ள வேணும்ன்ற காரணம் இருக்காது. எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றது ஏதோ ஒரு பிரகாரத்துல நந்தனை அனுகிரகம் பண்றதுக்காக தான் இந்த ஆத்துக்கு நீர் வந்திருக்கேன். ஆகையால நீர் என்ன ரீதியில எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்திருக்கேன்றத நீ சொல்லணும்னு சொல்லி சொன்னார். மகத்விஜலனம் ரிணாம் கிரகிணாம் தீன சேதசாம் நிஸ்ரேயசாய பகவன் கல்பதே நான்யதா க்வசித். உமக்கு நீர் பூர்ணகாமமாக இருக்கிறதுனால உமக்கு நான் ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த தனியனுடைய கிரகத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எதுக்குன்னு கேட்டோம்னாக்க மகதாம் பவதம் விசாலனம் உம்முடைய ஆசிரமத்தை விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு சஞ்சாரத்துக்கு காரணம் விஷய சங்கத்தினால இல்ல இது வேணும் அது வேணும்னு வாங்கிட்டு போறதுக்கு இல்ல. என்ன மாதிரியா இருக்கிற கிரகி அதாவது கிரகஸ்தால அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காகவே நீர் வந்திருக்கே. நிஸ்ரேயசாய பகவன் கல்பதே நான்யதா க்வசிதே ஜோதிஷாமயனம் சாட்சாதே எத்த ஜானமதீந்திரியம் பிரணீதம் பவதாயேன புமான் வேத பராபரம் த்வம் ஹி பிரம்மவிதாம் ஸ்ரேஷ்ட சம்ஸ்காரம் கர்த்துமர்ஹதி பாலயோரணயோன்றாம் ஜன்மனா பிராமணோ குரு. இவர் எதுக்காக வந்திருக்கேன்றது ஒரு பங்கு போட்டோம். நந்தரை பொறுத்த வரைக்கும் நந்தகோபுரை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆயிட்டு இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கலையே ஏதோ பெயர் வைக்கணும்னு அவருக்கு எண்ணம். இப்ப இந்த பெயர் வைக்கிறதுன்னு வரைச்சு கிராமத்துல எல்லாம் கேட்பேன். இதுல வரைச்சு அந்த குழந்தைகளுக்கு என்ன கேட்டா சில பேருக்கு அந்த நட்சத்திரம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த நட்சத்திரம் எல்லாம் கூட தெரியாது என்னைக்கு பிறந்ததுன்றதெல்லாம் கூட தெரியாது. ஏதோ ஒரு தோராயமா 10 வயசு இருக்கும் சுவாமி அதுக்கு இந்த பேர் இருக்கும்னா அதுக்கு நாம நட்சத்திரம்னு ஒண்ணு சொல்லிட்டு அது சரி என்ன பேர் வச்சிருக்கேன்னா ஏதோ ஒரு பேர் சொல்லுவா அந்த பேரை வச்சுட்டு அந்த குழந்தையினுடைய நட்சத்திரம் என்னன்னு தீர்மானம் பண்ணிட்டு அப்புறமா அதுக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது எல்லாம் பண்ணுவா. இது கிராமத்துல பார்த்தோம்னா தெரியும். இப்ப இந்த காலத்துல எல்லாரும் வந்து அந்த ஒரு கணம் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா இந்த குழந்தை பிறகுற கணம் முதற்கொண்டு. சரி இப்ப வந்து ஜோதிஷ் சாஸ்திரம் தெரிஞ்சவன் இந்த நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான பெயரை வச்சோமானாக்க அது க்ஷேமமா இருக்கும்னு ஜோதிஷ் சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு
ज्योति शास्त्र में पंडित वर आगे प्रणीत भवता पुमान वेद परावर्ती ज्योति शास्त्र अतीन्द्रिय विषय कड़ी वरपो कालतकूड अास्त्र ज्योति शास्त्र पे अोति शास्त्र पड़ीवर नहीं बड़ी என்னுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் இருக்கு அது பலராம் இருந்துருக்கு இந்த பெரிய குழந்தை ரோஹிணியினுடைய குழந்தை யசோதையினுடைய குழந்தை ரெண்டு குழந்தையும் இருந்துருக்கா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நீரே பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டேன் இப்ப பேர் வைக்கிறதுன்னு சொன்னாக்க அவளுக்கு குலகுருன்னு ஒருத்தர் இருப்பா அவரை கூட்டுதான் பேர் வைக்கணும் இப்ப விஸ்வாமித்திரர் அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல வரச்சே அந்த ராஜாவுக்கு விஸ்வாமித்திரரிட போகாத அதாவது வசிஷ்டரிட போகாத விஸ்வாமித்திரரிடத்துல போனான் விஸ்வாமித்திரரிட போனதுனால வசிஷ்ட புத்திராளுக்கெல்லாம் கோபம் வந்துடுச்சு கோபம் வந்ததுனால என்ன ஆச்சு கடைசியில என்ன அப்படின்னாக்கா திரிசங்கு சொர்க்கமா ஆயிட்டு திரிசங்குவா இதுவாருது மேல இருந்து கீழே விழுந்தவனா ஆயிட்டாங்க அந்த மாதிரி குல குருவை எப்பவுமே நாம மாத்தக்கூடாது சாஸ்திரம் என்ன இருக்குன்னா பின்னாடி சொல்ல போறேன் இந்த கோவர்தனத்துல வரச்சே அவாவாளுக்கு உண்டான தேவத்தையே மாத்தக்கூடாது அவாவாளுக்கு யார் ஆச்சாரியாலோ அந்த ஆச்சாரியால குலகுருவை மாத்தக்கூடாது கூடிய வரைக்கும் நம்மாத்து வாத்தியார் யாரோ அந்த வாத்தியாரை கொண்டுதான் பண்ணணும் அந்த வாத்தியாருடைய சந்ததி இல்லாத போயிட்டோ இல்ல வாத்தியாரால பண்ணி வைக்க முடியாதுன்னு போயிட்டுனால அப்பதான் நம்ம வேற வாத்தியாரை பார்க்கணுமே தவிர அந்த நம்மாத்துக்குன்னு இருக்கிற வாத்தியார் இருக்காள் அவளைதான் பார்க்கணும் இப்படி இல்லாம் சாஸ்திரம் சொல்லிருக்கு இப்ப உம்மை பார்த்து கர்கரை பார்த்து கூப்பிடுறேன் எது வம்சத்துக்கு வேணா நீர் குலகுருவா இருக்கலாம் நந்தகோபுருக்கு அவர் குலகுருவா அவர் எப்படி இந்த குழந்தையில இந்த குழந்தைகளுக்கு அவர் எப்படி பெயர் வைக்கிறது அப்படின்னா அந்துக்கு சமா சொல்ற தொம்ஹி பிரம்மவிதாம் சிரேஷ்ட சம்ஸ்காரான் கர்த்துமகதி பாலையோ ரணையோ நிறாம் ஜென்மனா பிராமணோ குரு அந்த இந்த சில சமயங்கள்ல குலகுருவை தேடிண்டு போக வேண்டிய நிர்பந்தம் அதாவது ஒரு அவசரத்துல பண்ண வேண்டிய காரியமா இருந்ததுனாக்க அப்போ ஒரு பிராமணனை வச்சிருந்தாலே அவளே குருவாக நம்ம அங்கீகரிக்கலாம்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால நீர் கார்கர் வந்து பிராமணரா போயிட்டு அப்படின்னால நீர் இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும் இந்த ரெண்டு குழந்தைக்கும் பெயர் வைக்கணும்னு பிரார்த்தனை பண்றான் இப்படி பிரார்த்தனை பண்ணச்சே நந்தோது நந்திதாத்மா பிருந்திஷ்டம் மானையன் நமும் யமீனாம் யமினாம் மந்தஸ்மிதாப்திர மூச்சே தொத்சம்ஸ்காரான் விதாத்தும் உத்சுக தீஹி உம்ம கையால நீர் வந்து இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்ற அதுக்கு கர்கர் சொல்றான் யது உனா மகமாச்சாரியா சாதஸ்ச புவி சர்வதா சுதம் மயா சம்ஸ்கிருதம் தே மன்னியதே தேவகீ சுதம் யோ நீர் பாட்டுக்கு இந்த மாதிரி கேட்கிற நந்தரை பார்த்து சொல்ற நந்தகோபுரம் பார்த்து சொல்ற நான் எதுவம்சத்துக்கு குலகுருவாக நான் இருந்திருக்கேன் நானு இப்ப நான் எதுவம்சத்துக்கு குருவாக இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த குழந்தைக்கு பேர் வச்சேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னாக்க இந்த குழந்தைய தேவகியினுடைய பிள்ளையாகவே அந்த கம்சன் முதலியவர்கள்லாம் நினைச்சுருவா ஏன்னா கம்ச பாபம் அதிசக்கியம் தவஜானக துந்துபேகே தேவக்கியா அஷ்டமோ கர்ப்பகா நத்ரி பவிதும் அருகதி இதி சஞ்சிந்தையன் சுருத்வா தேவகி தாரிகா வச்சகம் அபிஹந்தா கதாசா கதாசங்கா தரிஹி ந தன்னோன்னயோ மகானே கம்சன் ஏற்கனவே ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கான் என்ன எண்ணம்னாக்க அந்த குழந்தை பிறந்தது பிறந்த பிற்பாடு எட்டாவது குழந்தைன்னு சொன்னச்சு எட்டாவது குழந்தை ஒரு பெண் குழந்தையா போயிடுச்சு அந்த பெண் குழந்தையும் போகச்சு ஆகாசவாணி சொல்லிடுச்சு என்ன பிடிச்சுட்டு என்னத்துக்கு ஹிம்சை பண்ற ஒன்னுக்கு ஹந்தாவாக இருக்க போறவன் ஒன்ன கொல்ல போறவனாக இருந்துட்டு இருக்கிறவன் திருவாயர்பாடியில அவன் இருந்துட்டு இருக்கான் என்ன ஒண்ணும் சொல்ல என்ன ஒண்ணும் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னுட்டு சிரிச்சுட்டு சொல்லிட்டு அது பட்டு போடுத்து அந்த குழந்தை அப்ப இவாள்லாம் இவாளுடைய திருஷ்டியில கம்சன் நினைச்சிருந்தது என்ன பண்ணா ஆகாசவாணி கூட பொய் சொல்றது அப்படின்னு சொல்லிதான் அப்போ
வசுதேவரையும் தேவகியையும் ஜெயில இருந்து விடுவிச்சாங்க. ஆகாசவாணி என்ன போய் சொல்றது, எட்டாவது குழந்தை உனக்கு எட்டாவதாக பிறக்க போகின்ற ஆண் குழந்தை உண்மை அழிப்பவனாக இருக்க போறான்றதுதான் சொல்லுது. ஆனா எட்டாவதா ஆண் குழந்தைய பிறகுலையே பெண் குழந்தை தானே பிறகு, அசரீர வாழ்க்கை பொய்யாதான் போயிடுதுன்னு சொல்லிட்டு இவா ரெண்டு பேரையும் அனுப்பிச்சான். ஆனா இன்னொரு அசரீர வாழ்க்கை வந்தது. அந்த அசரீர வாழ்க்கை என்ன சொல்லிட்டு, எட்டாவது குழந்தை பொய் இல்ல, எட்டாவது குழந்தை பெண் இல்ல, எட்டாவது குழந்தை பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பையனா இருக்கிறவன் எங்க இருக்கான், அவனை வசம் பண்ணணும்னு பார்த்தோம்னாக்க இப்ப இவனால கம்சனால தெரிஞ்சுக்க முடியல. அப்ப சொல்லச்சே அவனே தேடிண்டு இருக்கான். தேடிண்டு இருக்கச்சே கர்கர் போய் எது வம்சத்துக்கு குலகுருவாக இருந்திருக்கிற கர்கர் போய் ஒரு குழந்தைக்கு பெயர் வச்சுட்டு வந்தாருனாக்க, இந்த குழந்தை எது வம்சத்தினுடைய குழந்தை தான், இது தேவகியினுடைய குழந்தை தான் இங்க வந்திருக்குன்னு சொல்லி நினைச்சுருவான் அவன். அதனால உன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து ஏற்படலாம். தேவக்யா அட்டமோ கர்ப்பா நஸ்திரி பவிதும் அர்ஹதி இதி சஞ்சிந்தையன் ஸ்ருத்வா தேவகி தாரிகா வசா அபிஹந்தா கதா சங்கா தர்ஹி தன்னோ நயோ மகான் அப்படி சொன்னவானாக்க, அப்போ ஒரு பெரிய அனர்த்தம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றேனா. அப்போ அதுக்கு இவர் நந்தர் சொல்றேனா, உனக்கு இது வந்து பெருசா அந்த பேர் வைக்கிறதுன்னு பெரிய விழாவா கொண்டாடினா வேணா அப்போ கஷ்டம், சரி கம்சன் தெரிஞ்சுருவானோ என்னமோன்னுட்டு ஒரு ஏகாந்தமா ரகசியத்துல ரகசியமா அந்த பேரை நாம வச்சிருவோம். நாம அலட்சிதோஸ்மின் ரகசி மாமகை ரபி கோவ்ரஜி குரு த்விஜாதி சம்ஸ்காரம் ஸ்வஸ்தி வாசன பூர்வகம். இதுக்கோசரம் என்ன பெருசா என்ன பண்ணணும், அந்த நாமகரணத்துக்கு பிராமணெல்லாம் என்ன சம்ஸ்காரம் பண்ணணுமோ, என்னென்ன பண்ணணுமோ, அந்த சுவாசனை சொல்லணுமோ, என்ன மந்திரம் சொல்லணுமோ, அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி நீர் அதை பண்ணி வச்சிடுமே அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்போ கதமத்திய நாம குருவே சகசிரநாம் மனோவான் இது நானும் கர்க முனிஷ்டக்ரே தவ நாம நாம ரஹசி விபோ. அந்த கர்கர் யோசனை பண்ணாராம், இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியலையா, இந்த குழந்தைக்கு ஆயிரம் பேர் இருக்கு, எந்த பேரு கொண்டு இதை வைக்கிறது, சகசிரநாம்னா அனந்தநாம்னோவா அப்படின்னு. அனந்தம்னா ஆயிரம்ன்றது ஒரு சங்கைக்காக சொல்றோம், ஆயிரமே இல்லை அனந்தம், எண்ணில் அடங்காததாக பேரை உடையவராக இருந்துருக்கிறவர் அவருக்கு போய் நான் என்ன பேர் வைக்கிறது, என்னென்ன பேர் வைக்கிறது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஏவம் சம்பிரார்த்திதோ விப்ரஹா சுவாதிகீது சதமே வதது. அவர் என்ன பண்ணாராம், ரகசியமாக அந்த குழந்தைகளுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கும் பெயர் வச்சாராம். ஒரு ரோகிணி புத்திரன், ஒரு குழந்தை ரோகிணியினுடைய பிள்ளை, இன்னொரு குழந்தை யசோதையினுடைய பிள்ளை. இந்த ரோகிணியினுடைய பிள்ளைக்கு ஒரு பெயர் வைக்கணும், யசோதையினுடைய பிள்ளைக்கு பார்க்கணும். இந்த குழந்தையை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னா ரமயதீதி ராமஹான்னு. அந்த ரோஹிணி பிள்ளை ரொம்ப அழகா இருந்ததுனால ரமையன் சுகிருதோ குணைகி, சுகிருத்துக்களாக இருக்கிறவளுக்கு தன்னுடைய குணங்களால எல்லாரையுமே சந்தோஷிப்பிக்கிறவாக இருக்கிறதுனால ராமன்னு பேர் வைப்போம்னு அவர் நினைச்சேறான். அதே சமயத்துல பார்த்தோம்னா நல்ல பலிஷ்டனா இருப்பான் போல இருக்கு அந்த குழந்தையை பார்த்த உடனே. அந்த பலிஷ்டனா இருக்கிறதுனால பலராமன்னு பேர் வைப்போம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பலராமன்னு பேர் வச்சேராம். அதுக்கு சங்கரஷனம் இந்த எதுவம்சத்துக்கு அபிரசக்பாவா, அவருக்கு அந்த குழந்தைக்கு சங்கரஷனம்னு ஒரு பேர். அந்த சங்கரஷனம்னு பேர் வைக்கிறதுக்கு என்னன்னா, சங்கரஷனம்னா கர்ப்ப சங்கரஷனத்தினால தேவகி கர்ப்பத்துல இருக்கிற தேவகி வயசுல இருக்கிற கர்ப்பத்தை கொண்டு போய் ரோஹிணியினுடைய கர்ப்பத்துல வையன்னு பெருமாள் ஆதேசம் பண்ண. அத்த சொல்லல இந்த இடத்துல கர்ப்பசங்கர்ஷனா சங்கர்ஷனஹான்னு சொல்லி சொல்றது இருக்க, அந்த உற்பத்தி அது ஒரு அபிப்பிராயம். இன்னொரு இடத்துல என்ன, சமயக்கு கருஷதி ஆகர்ஷதி வைமுக்கியான், சமயக் கருஷதி எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்றான், லோகத்துல இருக்கிறவன் எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ற மாதிரி இந்த குழந்தை கணக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்ததுன்னாக்க
அந்த குழந்தை யாரனா எடுத்துட்டு போனானாக்க வாசல்ல தெருவுல போறவா எல்லாரும் அந்த குழந்தையை எடுத்து பார்ப்பாளாம் கண்ணெடுத்து பார்ப்பாளாம் இன்னும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருப்பாளாம் அந்த மாதிரி அவ்வளவு கொள்ள கொள்ள அழகாக இருந்தாராம் ஆகையால இவருக்கு சங்கர்ஷணம்னு பேர் வச்சாராம் இந்த சங்கர்ஷணன் பலராமன் இதெல்லாம் அவர் பேர் வச்சது பக்கத்துல இருக்கிற குழந்தை இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் இந்த குழந்தைக்கு என்னன்னு பேர் வைக்கிறதுன்னு யோசனை பண்ணாராம் இந்த குழந்தை யாரு ஏற்கனவே சொல்லிட்டேன் கசமத்ய நாமம் குருவே சகசிர நாம அனந்த நாம் நோவான்னு இவருக்கு ஆயிரம் பேர் இருக்கு எத்தனையோ எண்ணிலடங்காத பேர் இருக்கு இவருக்கு என்னன்னு பேர் வைக்கிறதுன்னு தெரியல கிருஷி தாத்து நகாராபியாம் சத்தானந்தாத்மதாம் கிலாபிலஷதே ஜகத கர்ஷி ஸ்வம்பாம் கதய திருஷ்டி கிருஷ்ண நாம தேவ்யதனோத் அவருக்கு கிருஷ்ணன்னு ஒரு பேர் வச்சாராம் கிருஷ்ணன்னு பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மகர்ஷி ஒரு அழகான வார்த்தை சொல்றார் அந்த இடத்துல இந்த குழந்தைக்கு ஆசன் வர்ணான் திரயா எஸ் கிருண்ணத அனுயுகம் தனுகும் சுக்லோ ரத்த ததா பீதா இதானீம் கிருஷ்ணதாம் கதா ஒவ்வொரு யுகத்திலையும் எம்பெருமானுடைய திருமேனி ஒவ்வொரு வர்ணத்துல இருந்துட்டு இருக்குமோ இப்போ இந்த குழந்தையினுடைய எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது கண்ணன் கருப்பா இருக்கிறதுனால நீலமேக சாமலனாக இருக்கிறதுனால கிருஷ்ணா அப்படின்னு பேர் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னான் அழ்வார் பாசுரத்தை நம்ம பார்க்கணும் அற்புதமான பாசுரம் இதை முன்னிட்டுதான் அந்த இடத்துலயே சொல்ற முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ன வெண்ணை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்னமென்னமென்று காட்டீர் இந்தளூரீரே இந்தளூர் பாசுரம் அந்த இந்தளூர்ல பார்த்து அங்க போகச்சே பார்த்தோம்னா கதவு சாத்தியிருக்குது பெருமாள் சேவையாகல அந்த பெருமாள் சேவையாகணும் பெருமாள் நேரு எப்படி இருக்கேன்னு தெரியலையே முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நன்ன பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் வெண்ணுங்கான் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் குறையும் திருமேனி கையுகத்துல வெளியில நேரம் எழுந்துட்டு இருந்தேன் இன்னொரு சமயத்துல கொண்டல் வண்ணனாக சேவை சாத்து இன்னொரு சமயத்துல பார்த்தோம்னா ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்மிசுகோ ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு சொல்லிட்டு பொன்னின் வண்ணமாக நீ சேவை சாச்சு என்ன வண்ணமாக நீர் இங்க சேவை சாய்க்கிறேன்றது எனக்கு தெரியலையே நீர் எந்த வண்ணத்துல இங்க எழுந்துருக்கு கிருத்தயுகத்துல இருக்க மாதிரி வெள்ளவழியல்னு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம்னு அந்த சசிவர்ணத்தோட சேவசாக்கிறீரா இல்ல நிலமேக சாமலனாக சேவசாக்கிறீரா இல்ல ஹிரண்ய ஆப்ரண ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்மிசுருகம் ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு அந்த பொன்னின் வண்ணமாக இருக்கிறா இல்ல மாணிக்கம் ரத்னத்தினுடைய வண்ணமாக நீர் இருந்துருக்கிறா என்ன வண்ணம் என்று காணீரேன்னு இப்படி எப்படியாக நீர் இங்க சேவசாக்கிறேன்றத நான் சேவிக்கணும்னு அவர் திருமங்கையாழ்வார் பாரித்தார் அதே மாதிரிதான் இப்ப இந்த இதெல்லாம் மகர்ஷிகளுக்கு தெரியுமில்லையோ பெருமாளுடைய வர்ணங்கள் எல்லாம் தெரியும் இல்லையோ ஆகையால பெருமாள் இப்ப நீலமேக சாமலனாக இந்த தேவை சாய்க்கிறதுனால அவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சான் கிருஷ்ணதாங்கதாம் பிராகயம் வசுதேவத்திய கொச்சி ஜாதக தவாத்மஜகா வாசுதேவ இத்தி ஸ்ரீமான் அபிஜா சம்பிரச்சத்தே அவருக்கு வாசுதேவன் ஒரு பேர் வைக்கிறார் கண்ணன்னு பேர் வச்சிருக்கேன் இந்த குழந்தை கருப்பா இருக்கு இதை வச்சிருந்து பெருமாளுடைய திருமேனி நீலமங்க சாமலனாக இருக்கிற அப்படின்னால கிருஷ்ணகான்னு ஒரு பேர் வச்சிருக்கேன் அப்படி ஒரு ஒண்ணு இது இதுவும் இந்த கிருஷ்ணகான்ற சொல்றது கிருஷ்ணன்ற பேர் என்னன்னா இந்த ஜனங்களை அபகரிக்கும் தன்மையோட இருக்கிறவர்னு அர்த்தம் அதாவது கிருஷ்ணகான்னு சொல்லச்சே கிருஷிகின்ற தாத்து அதுக்கப்புறம் நிகாரம் இது ரெண்டையும் சேர்த்தமானாக்க சத்து ஆனந்தம் இதுகளோட சேர்ந்து இருக்கிறவராக ஒரு தன்மைய அந்த கிருஷ்ணன்றது சொல்றது அந்த பெருமாளை சேவிக்கச்சே மாத்தமான மேகத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படுறதோ
அந்த மாதிரி பெருமாளை சேவிச்ச உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுதான், கண்ணனை பார்த்த உடனே சந்தோஷம் ஏற்படுறதுதான், அதுக்காகவே கிருஷ்ணன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறான். இந்த ஜனங்களுடைய மனம் மொத்தம் மனசு முழுக்க சுண்டி இழுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய திருமேனியாம் அப்படின்னா. சரி, வாசுதேவன்ற பேரை வச்சாக்க ஏற்கனவே வசுதேவனுடைய பிள்ளை தேவகியினுடைய பிள்ளையா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். வாசுதேவன்ற சப்தத்துக்கு வசுதேவனுடைய பிள்ளைன்னு தானே அர்த்தம். அப்ப வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவன் பேர் வச்சுமானா இந்த குழந்தைக்கு அவன் மறுபடியும் கம்சன் தெரிஞ்சுருவானே அப்படின்னா, அப்படி இல்லை. இந்த குழந்தை ஏற்கனவே வசுதேவருக்கு குழந்தையா பிறந்திருக்கு. குழந்தைக்கு ஏழு குழந்தை பிறந்தது, அதுல ஏதோ ஒரு குழந்தையா கூட இருக்கலாமா, மறுபடியும் இன்னொரு அவதாரம் வரக்கூடாதான்னு பிறக்க கூடாதான்னு அந்த ஜென்மாந்தரத்துல வசுதேவருடைய குழந்தையாக இருக்கிறதா நினைச்சுண்டு பிராக பிராக் அயம் இதுன்னு இதுக்கு வாசுதேவன் ஒரு இது வாசுதேவன் ஸ்ரீமானாக இருந்துட்டு இருக்கான், ஸ்ரீமானாக இருக்கான்னாக்க பிராட்டியோட சேர்ந்தவனாகவே இருந்துட்டு இருக்கான்னு. வாசுதேவ இது ஸ்ரீமான் அபிஜாஸ்தம் பிரத்யக்ஷதே பகூனி சந்தி நாமானி ரூபாணி சுதசியதே. கிருஷ்ணநாமான் கிருஷ்ண ரூபாணி அசங்கியான்னு சொல்றது, அந்த கண்ணனுடைய பேரும் ரூபமும் கிருஷ்ண ரூபங்களும் அசங்கியம் சொல்ல முடியவே முடியாது. பாலகிருஷ்ணன் அவன் எத்த கிருஷ்ணன் இப்படி எல்லாம் எத்தனையோ கிருஷ்ணன் கிருஷ்ணன்றது சொல்லி பார்த்தோம்னாக்கா, கீதோபதேசம் பண்ற கிருஷ்ணன், தூது போன கிருஷ்ணன், சாரத்யம் பண்ண கிருஷ்ணன், இப்படி எத்தனை கிருஷ்ணன் சொல்லணுமோ அத்தனை கிருஷ்ணனும் இருக்கு. கிருஷ்ண ரூபாணி அசங்கியான்னு சொல்லிருக்கு. இருந்தாலும் நான் ஏதோ இந்த ரெண்டு பேரும் வைக்கிறேன் நானு. குணகர்மான ரூபாணி தானியகம் வேத நோஜனக, எனக்கு தெரியும் இந்த குழந்தையினுடைய குணமும் அவனுடைய சேஷ்டித்தங்கள் எல்லாவற்றையும் நான் அறியும், ஆனா ஜனங்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஆகையால இந்த ரெண்டு பேரும் இந்த பேரும் நான் வச்சிருக்கேன், இவனுக்கு பலராமன் நான் பேர் வச்சிருக்கேன், இவனுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்கேன், கிருஷ்ணன்னு பேர் வச்சிருக்கேன், கண்ணன் பேர் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேனா. பேர் வச்ச பிற்பாடு ஜோசியம் சொல்லணுமே, எல்லாருமே குழந்தை பிறந்த உடனே கேட்பான் இந்த குழந்தை நல்லா வாசிப்பானா, இந்த குழந்தை நிறைய பணக்காரனா இருப்பானா, இந்த குழந்தை தீர்க்காயுசா இருக்குமா, இப்படின்னு எல்லாரும் குழந்தை பிறந்த உடனே ஜோசியால கேட்கிற மாதிரி நந்தகோபருக்கு ஒரு கேட்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இவர் தான் கர்கர் தான் வந்து ஜோதிஷ சாஸ்திரத்தையே பண்ணினவர், இவருக்கு எல்லாம் தெரியும். ஆகையால பேர் வச்சுட்டு இந்த குழந்தைக்குனால இது எப்படி இருப்பான் இந்த குழந்தை, இந்த குழந்தைனால இது அப்பாவுக்கு க்ஷேமம் உண்டாகுமா அம்மாவுக்கு க்ஷேமம் உண்டாகுமா, இவாளுக்கெல்லாம் சிரமம் இல்லாத இருந்துட்டு இருக்குமா, எப்படி இருக்கும்ன்றத நீர் சொல்லணும்னு ஜோசியம் கேட்கிறான். அவ ஜோசியம் கேட்ட உடனே அதுக்கு பதில் சொல்றான், அக அனேன சர்வதுர்காணி யூயம் மஞ்சஸ்தரிஷ்யதா, உங்க எவ்வளவு எவ்வளவு சிரமங்கள் இருக்கோ அத்தனை சிரமங்களும் இந்த திருவாயிரபாடியில கண்ணன் பறந்த உடனே எல்லாம் போயிடுமோ, இந்த சூரியனை கண்ட பனி மாதிரி மொத்தம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவர் சாதாரணமானும் இல்லை, இவர் சாதுக்கள் எல்லாம் ரக்ஷணம் பண்றவர். இந்த குழந்தை உனக்கு பிறந்துக்கிற குழந்தைக்கு சாதாரண குழந்தை இல்லை, சாது பரித்ராணார்த்தமாகவே சாதுக்களை ரக்ஷணம் பண்றதுக்காகவே பிறந்த குழந்தை இது. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு அந்த பெருமாளே அவதார ரகசியத்துல சொல்ற, பெருமாள் எப்பப்பெல்லாம் அவதரிப்பேர் அப்படின்றது. ஆகையால அந்த சாது பரித்ராணத்துக்காக அவதாரம் பண்ணிருக்கவ, இனிமேல் சாதுக்களுக்கு கம்சன் பிரபதிகளால வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் போய் மகர்ஷிகள்லாம் க்ஷேமமாக இருப்பான், சாதுக்கள்லாம் க்ஷேமமாக இருப்பான், லோகத்துல நல்ல ஒரு நிலை ஏற்படும். ஏதஸ்மின் மகாபாகா பிரீத்தியும் குருவந்தி மாணவாக, இவரிடத்துல யார் பிரீத்தியோட இருந்துட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் சகல க்ஷேமம் ஏற்படும், அதுல பத்தி விசாரப்பே படுவான்டா. ஸ்ரீயா கீர்த்தியானுபாவேன கோபாய சுசமாஹிதா இத்யாத்மானம் சமாதிஷ்ட கர்கேத சுகிருஹங்கதே. இந்த திருவாயிர்பாடியில என்னென்ன ஸ்ரீ வேணுமோ அங்கெல்லாம் அவருக்கெல்லாம் என்ன வேணும், பணங்காசு எல்லாம் வேணுமன்னா அவருக்கு பசுக்கள்லாம் சுகமாக இருக்கணும், நிறைய பால் கறக்கக்கூடியதாக இருக்கணும், நிறைய பால் கிடைக்கணும், தயிர் கிடைக்கணும், வெண்ணெய் கிடைக்கணும், நெய் கிடைக்கணும், இதனுடைய சமிருத்தி இருக்கும், பசுக்கள் பட்னி இல்லாத இருக்கணும், பசு மேயறதுக்கு எல்லா இடத்துலையும் புல்லு கிடைக்கணும், தண்ணி இருக்கணும், இதெல்லாம் தான் அவருக்கு போகணும், அத்தனை சமிருத்தியும் உமக்கு ஏற்பட போறது. திருவாயிரபாடியில இருக்கிறவ யாரும்
பசியோ ரோகமோ பசியோ பிணியோ இல்லாமல், அதாவது இந்த பசி பிணின்றது திருவாயிற்பாடில இல்லவே இல்லாத போயிடும். கண்ணன் பிறந்த பிற்பாடு எல்லாரும் சகல க்ஷேமங்களோடையும் சௌக்கியமா இருக்க போறான்னு அந்த கண்ணன் பிறந்ததனுடைய ஒரு விசேஷத்தை ஜோசியமாக கர்கர் சொல்லிட்டு தன்னுடைய இடத்துக்கு பட்டு போயிட்டாரான் கர்கர். இப்படி ஒரு அத்தமான நாமகரணம் பெருமாளுக்கு கண்ணனுக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த நாமகரணத்தை ரகசியமா பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டு விசேஷமா எல்லாம் அமக்கலமா பண்ணல. இவர் வசுதேவரும் நந்தரமா இருந்துண்டு இவளுக்கு வசுதேவரோட கர்கரும் நந்தரமா இருந்துண்டு இந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்ணியாச்சு. இந்த குழந்தையினால வரக்கூடிய க்ஷேமத்தையும் கர்கர் சொல்லிட்டு போனேன். இதுக்கப்புறமா இந்த கண்ணனுடைய பால கிரீடையை பத்தி சொல்ல போறேன். அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு பருவம் முகம் பார்க்கறது, சிரிக்கிறது, தவழறது, தத்தி தத்தி நடக்கிறது, இதை தாண்டது, வாசப்படி தாண்டது, இப்படி இந்த குழந்தை பருவங்கள் எல்லாவற்றையும் மகர்ஷி சொல்ல போறேன். அப்ப ஏற்பட்ட யசோதைக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், நந்தகோபுருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அது எல்லாத்தையும் பின்னாடி சொல்ல போறேன். அதெல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கண்ணனுடைய மகாத்மியத்தை சுந்தரத்தையே அந்த சொல்றவாளுக்கு கேட்கிறவாளுக்கு எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படும்ன்றதுல சிறிதும் ஐயமில்லை. இப்படி எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் சகல க்ஷேமங்களும் ஏற்படணும்னு பிரார்த்திச்சென்று விடைபெறுகிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.